والصلاة والسلام على رسوله خاتم النبيين رحمة للعالمين شفيع للمذنبين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم إنا أنزلنا إليك الكتاب بالحق فاعبد الله مخلصا له الدين ألا لله الدين الخالص صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم ما من عبد تخلص لله العمل أربعين يوما إلا غفرت ينابيع الحكمة من قلبها على لسانه فقال رسول الله صلى الله عليه وسلم أيضا إذا مات المؤمن انقطع عنه عمله إلا من ثلاثة إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له صدق رسول الله صلى الله عليه وسلم பாடுகிறார் ஒரு மதிமையிலே பிரதானமான அவருடைய கவுனுடைய கூட்டத்தால் இருக்கிற போது நடையிலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாம் என் பிதாக்கள் இவர்களை போன்றவர்களை கொண்டு வந்து நிறுத்து எத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்தால் இந்த பெரியார்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும் கோடி கோடியாக நீங்கள் கொட்டினாலும் இத்தகைய பெரியார்கள் மேடையிலே உட்கார்ந்திருப்பதை ஒன்று சேர்ந்து நீங்கள் காண முடியாது என்று ஜனியரை பார்த்து ஒரு கவிஞன் பாடுகிறார் இவர்களை போன்று கொண்டு வாருங்கள் சௌலத்தியாவே இங்கு வந்திருக்கிறது ரமுத்துல்லா கீராணி ரமுத்துல்லாணி அவருடைய யோசனைப்படிதான் இந்த மதரசா ஸ்தாபிக்கப்பட்டது நான் 84 ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற போது இவருடைய பிதா மஸ்ரூம் ஷமீம் நம்பரல்லாஹு கதவு இருந்தார்கள் இஸ்லாம் மதத்தவர்கள் ஒரு லெட்டரை எனக்கு சௌரத்தியா மதசாமி இருக்கக்கூடிய மௌலானாவை சந்திக்கு நம்பி சொன்னார்கள் அப்பொழுது அந்த லெட்டரை கொடுத்து படித்து பார்த்துவிட்டு இவருடைய பிதா இப்பொழுது சதுர நிஷியாக இருக்கக்கூடிய இந்த மௌலானா அவருடைய பிதா சொன்னார்கள் பாக்கியாத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் பாக்கியாத்தில் நீங்கள் எங்களை மறந்த ஆட்கள் தானே என்று சொன்னார் நூற்றாண்டு விழாவிலே எப்பொழுதும் பல 60 அவர்கள் இடம்பெறாமல் போய்விட்டது பாக்கியாத்திலிருந்தா வந்தீர்கள் எங்களை மறந்தவர்கள் தானே நீங்கள் அவ்வூர்தே நாமே என்று சொன்னார்கள் அப்பொழுதே நான் சொன்னேன் யாவ்லா இந்த ஒரு சமயத்திலே சௌலத்தியாவை கொண்டு வந்து நிறுத்து என்று துவா கேட்கிறேன் சௌலத்தியா வந்துவிட்டது இதோடு என்ன இருக்கிறது சௌலத்தியா மாத்திரமா வந்தது பெறக்கரிய பேர்கள் வந்திருக்கின்றன தேடக்கரிய திரவியங்கள் வந்திருக்கின்றன அப்படிப்பட்ட அரும் பொண்கள் எல்லாம் வந்திருக்கின்றன என்ன உங்களுக்கு தேவை இதை விட அந்த நேர்ந்த சகோதரர்களே தாமதம் பரிசரமத்தில் விசிலிட்டு வருகிறேன் யாராவது ஒருத்தவருடைய
இந்த நூற்றாண்டு 150 விழா என்பது வாக்குவிகளுக்கு மாத்திரம் சொந்தமானதில்லை, தென்னாட்டு மக்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, உலக அளவில் சொந்தமானது. உலக அளவில் புலமாக்களுக்கு இந்த அளவு பண்ணியிருக்கிறார்களோ இந்த வாக்குவிகள். இங்க கூடிய வாக்குவி போதும், துபாயிலே வாக்குவி, பிரான்சிலே வாக்குவி, பிரிட்டனிலே வாக்குவி, எல்லாம் கோடீஸ்வரராய் லட்சாதிபதிகளாக இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு என்ன பாடம், புலமாக்களுக்கு என்ன பாடம், வியாபாரிகளுக்கு என்ன பாடம், பட்டதாரிகளுக்கு என்ன பாடம், எல்லாருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கின்ற ஒரு விழாவாக இருக்கிறார். சாதாரண மனிதராவர் கதிர கௌகர் சாகுதானது யாபிதானது கௌகரி என்று ஒரு பாரசீக கௌகர் பாட்டு பாடியிருக்கிறார், பார்த்திருக்கிறார். மாணிக்கத்தின் மதிப்பை மன்னன் அறிவான். ஏனென்றால் அவன் மன்னன் தன் கிரீடத்திலே இந்த மாணிக்கத்தை பறித்து அது பரதாசித்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான விளைவுள்ள கிரீடத்தை அவர் தலையிலே தோப்பி போல அணிந்து கொள்வார். மாணிக்கத்தின் மதிப்பை தாடாலும் மன்னன் அறிவார். அல்லது மன்னனுக்கு இந்த மாணிக்கத்தை எவர் விற்கிறாரோ அந்த வியாபாரி அறிவார். அவர் தானே விற்கிறவர், அதனால் விற்கிறவருக்கு தானே இந்த மாணிக்கத்துடைய மதிப்பு தெரியும். அது மாதிரி அவருடைய மதிப்பை அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து ஓதி கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட உலமாக்களாகிய நமது ஆசிரியர்கள் அறிவார். ஜப்பாரதர், அமானியதரர், பட்டதரர், அதர் பாஷாதரர், அசன் பாஷாதரர், சின்னாசரத்திற்கு பேருள்ள குலாம் நகரர், அவர்கள் எல்லாம் அறிவு மலைகளாக, அறிவு சமுத்திரங்களாக இருந்து உங்கள் எல்லாம் வாக்குவிகளை உண்டாக்கியிருக்கிறார். இது வாக்குவிகளுக்கு மட்டுமல்ல சொந்தம். எந்த மங்கையாளிங்களே, இஸ்பாகி ஆளுங்களே, ஆளுங்களே, எந்த ஆளுங்களை மகர்ஷாவில் பட்டம் வந்திருந்தாலும் நீங்களும் வாக்குவிகள் தான், நீங்களும் வாக்குவிதான். அவருடைய முயற்சியினால்தான் மற்ற மகிஷாக்கள் உண்டானது. ஒரு வாசித்தாருக்கும் அல்லது பல வாசித்தாக்கள் இருக்கும். எனது மாணவரா, என்னுடைய மாணவராக இருந்தால் கேரளாவிலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார். இந்த மிஸ்கினுடைய மாணவரே ஆயிரக்கணக்கானவர் இருக்கிறார். ஒருத்தானே பல மகசாக்களை உற்பத்தி பண்ணியிருக்கிறார்கள். பக்கம்தானே விழுகிறது. என்ன சாதித்தார்கள், அவருடைய மனவெளிச்சம், அவருடைய மனதிலே ஏற்பட்ட வெளிச்சம் இந்த பண வெளிச்சத்துக்கு காரணமாக இருக்கிறது. பண வெளிச்சம் லட்சக்கணக்கில் கோடி அளவுக்கு செலவு செய்கிற இந்த பண வெளிச்சம் யாருனாலே வந்தது? இந்த நன்றி வெளிச்சம் அவருடைய வந்தது. இவ்வளவு மறக்க மறப்பதான்
யார மறந்த மந்தல மறக்க மாட்டேன். 90 வயசிலே ரெண்டு ஜெல்சா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். பாரி வாங்கி இருக்கிறார்கள். முதல் ஜெல்சாவிலே ஒரு ஜெல்சாவுக்கும் இன்னொரு ஜெல்சாவுக்கும் வழியில 19 ஆண்டுகள் கழித்து சடந்து கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு 19 ஆண்டுகள் கழித்து இரண்டாவது ஜெல்சா, மூணாவது ஜெல்சா இன்னொரு 19 ஆண்டு. அதாவது உபாச்சாரர்களுக்கு பிறகு 13 ஆண்டுகள் இரண்டாவது ஜெல்சா நடந்து முடிந்து 1337 அவர்கள் உபாத்தாகிவிட்டார். அவர்கள் உபாத்தாரதுக்கு பிறகு 6 ஆண்டுகள் கழித்து 13 மாதம் 19 ஆயிடுச்சு. அவர்கள் உபாத்தாயி 6 ஆண்டுகளுக்கு பின்னாலே மூணாவது ஜெல்சா நடந்திருக்குது. அதில் 145 பேர் பாய்வாயிருக்கிறார்கள். ஏற்பட்டிருக்கிறோம். அங்கே புத்தர் பாசியாத்திர இருப்பதுதான் சாலை சிறந்தது. அந்த கல்வி தரத்தை நாம் படிக்கக்கூடாது. அது அங்கிருந்த அருமை சோதனையே இப்படி மூணாவது ஜெல்சாவை நடத்திவிட்டு போனார். அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்றால், புலூஸ். புலூஸினால எதையும் சாதிக்க முடியாது, குலூஸ்னால்தான் சாதிக்க முடியும். குலூஸ் இருந்தால் அவரை அரிசிக்கு தூக்கி கொண்டு போகிறத்திலே அவ்வளவு குழுவும் இருந்தது, மன தூய்மை இருந்தது. இந்த மன தூய்மை தான் அவர்களுக்கு இவ்வளவு பலமாக இருந்தது. அந்த மன தூய்மையை நாம் பெற வேண்டும். இந்த மன தூய்மை எப்படி வந்தது, ஏன் நமக்கு வருவதில்லை? ஆயங்களாகிய நாம் மன தூய்மை என்பதும் தரீகத் என்பதும் ஹகீகத் என்பதும் மாரிஃபத் என்பதும் எங்கே போய் பிடித்துட்டு வரக்கூடிய ஒரு ஆன்மீக செயல் அல்ல. நீ சரீரத்தை வேண்டினால் தரீகத்தை அங்கிருந்து வெல்லும். சரீரத்தினுடைய முழுமையான நிலைதான் தரீகத். சரீரத்தினுடைய முழுமையிலே கவனம் செலுத்தினார்கள். மழமுழங்கும் ஆறுபோல பாக்கியாசிரியத்து ஓடினாலும் பாக்கியாச்சாரியாக்களின் கருவிலே பழத்த மழை முழுங்கி போனாலும் கொடியை பிடித்து கொண்டு வந்த அன்னதாராதரனை யார் இருக்க முடியும்? ஒரு சின்ன காரணத்துக்காவடி வீட்டிலே சொல்லுகிறோம், பரிவாசலே மறந்து விடுகிறோம். ஜமாத்து எவ்வளவு முக்கியம். மதியின் சாயம் அவர்கள் வருகிற வரைக்கும் காத்திருப்பார்கள். கரெக்டாக மணி அடித்து தத்தில் வந்துடுவார்கள். தொழுகையிலே பேணுதல், அமலிலே பேணுதல். நாம் மாஜரா அலை சா அலைமி சாத்தும் இல்லூபி அகம்மு வலிபத்தின் என்று தமிழ்மந்த வாழ்கிறார். எந்த நேரத்தில் அலாதத்தை நாம் பார்க்க போனாலும் அந்த நேரத்தில் அவர் வலிமாவை ஒதி கொண்டிருப்பார். அவர் சரீரத்திலே ரொம்ப குனிப்பாக இருந்தார். தொழுகையிலே தொழுகையை கதா செய்ய மாட்டார். ஜுனைது பகதாதி இடத்திலே ரஹமத்துல்லாஹி அவருடைய ஹாங்கா பகதாதிலே இருக்கின்ற காலம், ஜுனைது பகதாதி குறிய பூஞ்சையுடைய முதுகுத்தே இறைவனின் சன்னிதானத்திலே பெற்ற ஒரு பெரிய மனிதராக இருந்தார். அவருடைய கபுரு பகதாதிலே இருக்கிறார். அவருடைய ஹாங்கா தியான மண்டபத்திலே திக்ரு நடக்கும், தொழுது நடக்கும், பிரச்சாரங்கள் எல்லாம் நடக்கும். பரவலுக்கு சாப்பாடு அவர் தான் போடுவார். துணைது பகதாரி ரஹ்மத்துல்லாஹி.
பத்து வருஷம் வரைக்கும் ஒருவர் போயிருந்தார் காந்தாவிலே துணைதி பகதாதியுடன் இருந்து வந்தார். பத்து வருஷம் கழிச்சு துணைதி பகதாதி சமூகம் சென்று நான் ஊருக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொன்னார். அரே பாபா, காய்க்கு துணை பஸ்தி ஜாத்தையோ, எதுக்கு ஊருக்கு போறேன்? நான் போக சொல்லா, ஏய் யார் இந்த மதுபகு சமையல் வரத்தார், யார் கூப்பிட வர? இவருக்கு சரியா சாப்பாடு கொடுக்கலா இல்லையா? நீ கொடுக்குறமே, சாப்பாடு எதுவும் குறையிருக்கா? இல்லை. நல்லா நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறீங்களா? அது பதாக அப்படின்னா பின்ன எதுக்குக்கா ஊருக்கு போற நீ? இல்லை இல்லை, நான் பல இடத்துல கேட்டேன், துணைதி பகதாதி பெரிய மனுஷர் என்று எல்லாரும் சொன்னாங்க. அதனால தான் நான் உங்களுடைய தவச்சாலையிலே வந்து இருந்தேன். பத்து வருஷம் இருந்திருக்கிறேன், ஒரு கராமத்தையும் காணலாம். பத்து வருஷம் இருந்து கராமத்து பாக்கலையா? கராமத்தா வேணுங்கிற கராமத்து காணல? இந்த பத்து வருஷம் நீங்க இருந்திருக்கிறையே, நான் தொழுகையில ஆஜராகாம நீ இருந்த நேரத்தில் தொழுகையில ஆஜராம தங்கிருக்கிறாம தரையும் அவளை ஆதர் இல்லாம நீ பார்த்திருக்கிறியான்னு கேட்டா. பார்க்கல. பின்னா வேணும் கிராமத்து? பின்னண்ட கிராமத்து வேணும். இதுல இருந்து தெரியிறது, யார் யார் மதரசாவிலே ஆளுங்களாகவும் தரிசுகளாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த துணைது பகதாதி என்ன சொன்னார் அதை கடைபிடிக்க வேண்டும். புருஷ் வந்துடும், சொன்னார புருஷ் வந்துடும். புருஷ் ஏன் வராது? அப்ளாத்துங்கிறவர் பெரிய பேர். ஒரு பெரிய ஞானி, பெரிய பரிசவி அவர். என்ன சொல்ற அது? என்ன என்ன கவிஞர்? கிரேக்க தத்துவ. அதப்பா கபிலன் வசி இருக்கிற தத்துவ ஞானி, தத்துவ ஞானிகள் இருக்காங்களே, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலே வந்தவர்கள் கிரேக்க தத்துவ ஞானி. கிரேக்க தத்துவ ஞானிகள் பலர் இருக்கிறார்கள். அப்ளாத்தூன் அவனை பிளாட்டன் என்று சொல்வார்கள். அவருடைய சாக்கிரது தான் அரிஸ்டாட்டல், சாக்ரட்டிஸ், சுக்கராத்து, புக்கராத்து, ஜானியூசு, இவர்களெல்லாம் கிரேக்க தத்துவ ஞானி. அவர்களுக்கு மூளை என்றது தலையில மாத்திரம் இல்லை. கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கு மூளை தலையில மாத்திரம் இல்லை, உடல்தான் மூளை. தொடையில குத்தினாலும் மூளை விழுகும், தொடையில குத்தினாலும் மூளை விழுகும். உடலே மூளையானவர்கள். அந்த அபராதனை ஒருத்தர் மனாங் கண்டார். மனாங் கண்டுட்டு கேட்டாரு, ஆளுங்கள் பரிசுல நீங்க நல்லா இருக்கிறீங்களா? என்ன நல்லா இருக்கிறேன் என்று தன்னுடைய நிலவை அவர் சொல்லவில்லை. துணைந்து பகதாதியை பற்றி எப்படி அபிப்பிராயம்? சாபத்தின் சுமரவர்த்தியை பற்றி அபிப்பிராயம் என்ன? அதே மாதிரி துணைந்து பகதாதி உடைய திரும்பியில் இருக்கிறார் சிபிடி, சிபிடியை பற்றி உங்க அபிப்பிராயம் என்ன என்று சொன்னார். இவர்கள்தான் பலாசிபாக்கள், நாங்களா பலாசிபாக்கள்? சுக்கராத்து பத்திக்கிற ராட்சை, சுக்கராத்து ராட்சை, ஜானியூஸ் ராட்சை, இந்த என்ன துணைதி பகதாதி, ஷாபுத்தீன் சூரவல்லி, இப்படி சில பெரியார்களை பற்றி கேட்ட பொழுது உடாய்த்த உங்கள் பலாசிபத்துவம். இவர்கள் உண்மையான பரிசுகள், உண்மையான தத்துவ ஞானிகள் இவர்கள் தான். அப்படிப்பட்ட தத்துவ ஞானிகளை உண்டாக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய காலேஜை கல்லூரி உற்பத்தி செய்தார். பார்க்கவியாகிற உலமாக்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மதரசாவில் பாரிவானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தான் பல்சபி. அவர்தான் உண்மையான பல்சபி. பல்சா படிக்கிறவன் பல்சபி அல்ல. அதிகத்துமா ஹக்கீகத்துல் ஹவா, ஹக்கீகத்துல் நார், ஹக்கீகத்துல் சமா, ஹக்கீகத்துல் அர்த், ஹக்கீகத்துல் காயினாத்,
உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துகளுடைய தரத்தை அதனுடைய உண்மை நிலையை அறிகிறவன் பரிசுமி அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் படைத்த, காற்றை படைத்த, சமுத்திரத்தை படைத்த, பூமியை படைத்த, ஆணத்தை படைத்த, இவைகள் எல்லாம் படைத்த அல்லாஹ்வை பற்றி அறிகிறவன் தான் பரிசுமி. இதை பற்றி அறிகிறவன் பரிசுமி அல்ல. எப்ப ராத்திரி சிவாத்தை பற்றி அவனுக்கு அறிவில்லையோ அவன் என்ன பரிசுமி? பரிசுமியாக முடியாது. இவ்வளவு பெரிய பரிசுமிகளை உண்டாக்குறதுக்கு தான் இந்த மதரசாவை கொள்கிறார். சரீரத்திலே பேணுதலாக இருக்க வேண்டும். சரீரத்திலே பேணுதலாக இருந்து தரீரத்துக்கு போக வேண்டும். சரீரத்திலே நீங்கள் குறைவாக இருந்தீர்களானால் நிச்சயமாக தரீரத்துக்கு போகவே முடியாது. அதை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள். உடனே தொழிலே பேணுதல் வேணும், நோம்பிலே பேணுதல் வேணும், தக்காத்திலே பேணுதல் வேணும், நடை உடையிலே பேணுதல் வேண்டும், மனைவிக்குள்ள அகத்தை கொடுக்க வேண்டும், மக்களுக்குள்ள அகத்தை கொடுக்க வேண்டும், ஜமாத்தாருக்குள்ள அகத்தை நிறைவேற்ற வேண்டும். இமாமாக இருந்தால் உள்ளுக்கும் இமாமுக்கு கீழே எத்தனை முத்திரைகள் இருக்கிறார்களோ இந்த ஊர் வாசிகள் எல்லாம் உங்களுக்கு ஐயத்துகள் அவர்களை புத்தி கேட்பாங்க. உள்ளே மனசாக வந்து ஓத வந்தால் அவர்களை நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாக ஆகும். ஆளாதரத்து திண்ணையிலே 6 வருஷம் மனசா நடத்தினார். அவருடைய மகனார் ஜியாவுதீன் முகமது நபரல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என் தந்தை வீட்டிலே வீட்டு திண்ணையிலே ஆரம்பிக்கிற போது 2 திண்ணை பாத்தியாத்துக்கு முன்னாலே முசாபிர்கானா என்று ஒரு திண்ணை இருந்தது. அதிலே அதற்கு பிறகு 6 வருஷம் வீட்டிலே ஓய்வு கொடுத்தார். வீட்டிலதான் மதசா நடந்தது. யாருக்கு? ஜியாவுதீன் முகமது மர்ஹூம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய மகனார் சொல்கிறார், என் தந்தை இடத்தில் வரக்கூடியவரை நான் கண்டிருக்கிறேன். சில கிழவர்கள் வருவார்கள், சிலர் வாலிபர்கள் வருவார்கள், சில சிசுக்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சின்ன குழந்தைகள் வரும், சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அங்கே 6 வருஷம் வீட்டிலே நடந்தது. அரசு ஆனதுக்கு பிறகுதான் இங்கே பாப்பியாத்துடைய முகப்பிலே இருக்கக்கூடிய திண்ணைக்கு வந்தார். அங்கே 7 வருஷம் ஓய்வு கொடுத்தார். அங்கதான் இந்த மகப்பூடைய அப்துல் கர்மார்களுக்கு பெரிய பெரிய அதற்கு மகளும் அந்த திண்ணையை ஓதி இந்த 19 பேர் பாரியானார்களே முதல் ஜல்சாவிலே. அதில் பட்டவர்கள் தான் அவர்கள், அதில் பாரியானவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்டாக்கினார். சரியத்துக்கு மாற்றமாக யார் எதை பேசினாலும் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். டெல்லிக்கு ஒரு சமயத்திலே போயிருக்கிறார்கள். டெல்லிக்கு போனோம்னு அந்த அடிகளுக்கும் போய் இந்த அடிகளிலே இருக்கக்கூடிய மதரசாவை பார்க்கலாம். சர் சையீத் அகமது கான் பெரிய அறிவாளிதான். சர் சையீத் அகமது கான் சாதாரண மனுஷர் இல்லை, மிக முன்னேற்றமானவர், நெஞ்சு பயமில்லாம அச்சம் இல்லாத அஞ்சாதவர், பெரிய நாடி பார்த்து பார்த்தா ரொம்ப அழகா இருப்பார். போட்டோவை தான் நாம் பார்த்தது. அலிகர் சர்வகலாசாரனுடைய ஸ்தாபகர் சர் சையீத் அகமது கான் அவரை போய் பார்க்க போனாங்க. பார்த்துக்கிட்டு போது அவருடைய மேஜையிலே ஒரு நாய். இப்பதான் அறிவாளியும் சரி, அறிவில் கம்மியானவரும் சரி, பேச நெறியமாயி நாய் பன்றி எல்லாம் பேனா வைக்கிற காண்டாயில் பன்றி வந்துருக்கான். மேடையில நதியில அந்த பன்றியில பேனாவை குத்தி வைக்கிறான். என்னடா பன்றி ஏதா பேசலாம் பன்றி? நாய் மாதிரி இருக்குது, அதுல பேனா குத்தி வைக்கிறான். இது தேசிய நினைக்காதீங்க. உடனே ஆதாரத்து கேட்டார்கள், இது என்ன குத்தே குத்தா சொல்ற இன்னும் மேலா இதை ஏன் வைக்கிறீங்கன்னு சொன்னார். உடனே அவர் என்ன சொன்னார் என்றால், சர் சையீத் அகமது கான் என்ன சொல்கிறார் பதில், இது எல்லாம் அவருடைய மகன் எழுதுகிறார். ஆதாரத்திலே மகன் எழுதுகிறார் அவருடைய பிரமித்த கையின் மூலமாக. அதை பற்றி ஒன்று இல்லையே,
அது உங்களுக்கு உடம்பா இருக்கிறது வேண்டா, மக்குறதா இருக்கிறா உடம்பா இருக்கலாம், எந்திருக்கிறது ஆறாடலாம், எந்திருக்கிறது சரி உங்கள்கிட்ட வேணா ஆறாமா இருக்கலாம். அது இந்த குறும்புத்தனை செய்யக்கூடியவற்ற உட்காந்து போயிட்டு வருதான். நம்ம என்ன செய்வோம், உடனே ஒரு 5000 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பேசுங்க, இன்னொரு நாயை வச்சுருக்கோம், அவருடைய மகன்தான் அதிகமாக போயிருக்கிறேன், எல்லா பக்கமும் போயிருக்கிறேன், சிலோன், சிங்கப்பூர், மல்லிகா சர்வ இடங்களுக்கும் போயிருக்கிறேன். நிர்வாகிகள் என்னை அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார். ஒரு நாள் சபரிடி நாங்கள் போய் கொண்டிருக்கிற போது, ஜமீன்பா முந்தின செக்ரட்டரி, பழைய செக்ரட்டரி தவறவுதாகவும் இருப்பதும் என்னிடத்தில் பல விஷயங்களை பேசிக்கொண்டே போற போது சொன்னார், எனக்கு சின்ன வயசிலே, இப்பொழுது வயசு அதிகமாக போச்சு, நான் அவ்வளவு சின்ன வயசாக இருந்தேன், மதராசிலே ஒரு இஸ்லாமிய மாநாடு நடந்தது, மதராசிலே பெரிய இஸ்லாமிய மாநாடு நடந்த போது அதிலே ஷர் சையீத் அஹ்மத் கான் பேசினார், அல்லாமா இக்பாலும் பேசினார். இது அவர் சொன்னது நான் கேட்டேன், ஷர் சையீத் அஹ்மத் கானும் பேசினார், அல்லாமா இக்பாலும் பேசினார். பின்னடைந்த நிலையில் இஸ்லாமியினுடைய நிலை இருக்கிறது. நாம் அப்படி இருந்தால் அவருடைய இதயத்திலே நாம் இடம் பெற முடியாது. ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்கள் இருக்கிறார்களே, அற்பமாக இஸ்லாமியர்களை நினைப்பார்கள். நாம் முன்னேறணும், முன்னேறி 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 கலாச்சாரத்திலே. நம்ம நபி அவர்கள் என்ன சொல்லி, செல்லதாசன் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், சாப்பிட்டா கைய சூப்பு, எனது வலிச்சிட்டு சூப்பு, உன்னால உப்பு வேண்டாம் சொட்டுப்போ, கையை சூப்பிறது துணைத்திருக்கிறது, வலிச்சு சாப்பிடுறது துணைத்திருக்கிறது. சாப்பிடுவான ஆங்கிலேயன், கையை சூப்பாதே, அங்க முடியலா இருக்குது, உள்ள போயிடணும், வலிச்சு நெத்தாரா, அதெல்லாம் நாகரிகம் இல்லை. பிளேட்ல போனா சாப்பாடு வச்சுட்டு கோடாரி விட்டருவா கொடுக்குறானே, உணவிலே அவருடைய கலாச்சாரம், உடையிலே அவருடைய கலாச்சாரம், நடைமுறையிலே அவருடைய கலாச்சாரம், எல்லாத்தையும் நாம் முன்னேறி முன்னேறி அவர்களை தோற்கடிக்கணும் என்று சொன்னாராம். அவர்களை தோற்கடிக்கிற அளவுக்கு நாம் நாகரிகத்திலே உயர்ந்த நம்பராக இருக்கணும் சொன்னாராம். அதுக்கு முன்னாலே அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பேச இருந்தாராம், இஸ்லாமியர்களே சிறு சமுதாயமே நாம் பின்னோக்கி 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 நடக்கணும். அவர் முன்னோக்கி முன்னோக்கி இவர் பின்னோக்கி பின்னோக்கி நடந்து
வாழ்ந்தார்களோ அந்த அளவுக்கு போனதற்கு பிறகுதான் நம்முடைய முன்னேற்றம் இருக்கிறது என்கிறார். உடனே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிச்சா கை கொட்டவும் மரபாவும் அல்லாஹ்வுடைய கோஷமும் என்று சொல்லியிருக்கிறார். இதை கற்றுக் கொள்வதற்கு தானே மதரசா எதை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் பெரிய பிரசங்கியாக இருக்கலாம், அழிந்தே சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு பிரசங்கம் போதாது, எத்தனையோ நூல்களை எழுதலாம், இது போதாது. அதற்கு என்ன இருந்தது? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விதத்துகள், அதாவது நவீன அனுஷ்டானங்கள் கூடுதூக்கலாம். இன்னும் கூடுதூக்கிறதை நிப்பாட்ட முடியுதா? கூடுதூக்கி சப்பரமா தேர்ந்தெடுத்தது மாதிரி இருக்கிறாங்களே, இதை நிப்பாட்ட முடியுதா? ஆயிரக்கணக்கான குலமாக்களாகிய நாம் அதை நிப்பாட்ட முடியுதா? லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கூடு தூக்குறார்களே, புலிதேசம் போட்டு ஆடுகிறார்களே, வருண்களே, அடக்க முடிகிறதா? ஏன் அடக்க முடியவில்லை? அந்த சக்தி ஏன் உங்க இடத்தில் இல்லை, என்னிடத்தில் ஏன் இல்லை? ஏன் அதுக்கு காரணம் சொல்லுங்க. அது அதற்குனாலே திட்டம் சரிக்கு போய் 2 மாதம் தங்கி இருந்து அங்கே திருத்தினார்கள். ஆச்சாரங்கள்லாம் திருத்துவதற்கு என்ன வேணும்? எவ்வளவு வேணும் ஆச்சாரங்களை திருத்துவது? காலத்திலே இருந்த யார் யார் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறார்களோ, அது வாத்தியாசி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எந்த மதரசாவுடைய நிர்வாக சபையாக இருந்தாலும் சரி, இந்த நிர்வாக சபைக்கு படிப்படி இருக்கிறது ஆராதனத்துடன். இந்த நிர்வாக சபை ஆராதனத்துடைய நிர்வாக சபை எதை ஏற்படுத்தினார்களோ அதை போல அந்த நிர்வாக சபை நடக்க வேண்டும். அந்த நிர்வாக சபை நடந்தால் நிச்சயமாக அது முன்னேறும். அவர்கள் கட்டணம் கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த முசாபிர் கானாவிலே 7 வருஷம் நடந்ததுக்கு பின்னாலே பிள்ளைகள் அதிகமாக வர ஆரம்பிக்கிறது. கட்டணம் கட்ட வேண்டும் என்று சொன்னபோது பாபா மியான் என்கிறவர் 5000 ரூபாயை கொடுத்தாராம். அது 5 லட்சம் ரூபாய் தியாகுதீன் முகமது, தியாகுதீன் முகமது அவர்கள் ஆராத்திரிய மகன் எழுதுகிறார். ஆராத்திரிய மகன் எழுதுகிறார் 5000 5 லட்சத்தை கூட இருக்கும். அதற்கு பின்னாலே சவுகார் சம்சுத்தீன் என்பவரும் ஆரஞ்சி முகமது உஸ்மான் என்பவர்களும் வந்து சேர்ந்தார்கள். இந்த 2 பேரும் என் தந்தைக்கு வலது கை இடது கையாக இருந்தார். வலது கை இடது கையாக அவர்கள் வந்ததுக்கு பின்னாலே ஆலாதவர்கள் 1 நேரம் கூட சும்மா இருக்க மாட்டார்களாம். இந்த ஆரஞ்சி சம்சுத்தீன் நம்பரவாகவும் இருப்பது அவர்களும் ஆரஞ்சி உஸ்மான் அவர்களும் சவுகார் சம்சுத்தீன் அவர்களும் சும்மா இருக்க மாட்டார்களாம், தூண்டிக்கொண்டே இருப்பார்களாம். உடனே ஆலாது சொன்னார்கள், ஒரு யோசனை செய்யலாமா? என்ன யோசனை? என் கூட நீங்க பிரச்சாரத்திற்கு வரணும், என் கூட நீங்க பிரச்சாரத்திற்கு வரணும். அப்ப பிரச்சாரத்திற்கு எப்போ போலாம்? ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாசம் 2 மாசம் அல்ல, பல மாதங்கள் ஆலாதத்துடனே சவுகார் சம்சுத்தீன் அவர்களும் ஆனந்தி முகமது உஸ்மான் அவர்களும் கூடவே திருத்திருக்கிறார்கள். பயாற்சியில் இடங்களெல்லாம் அப்படி பயார் செய்து இந்த மதரசாவை எல்லாம் பிரித்தி பண்ணினார்கள். ஆகாதிருக்கிறார் சாதாரண கஷ்டப்படவே. அப்ப நம்ம ஏன் பிரச்சாரத்தில் ஆகாதிருக்கு அந்த மனதிலே உறுத்துதல் இருந்தது, மனம் வளர்ந்தது, கல்வி வளர்ந்தது. சவுலத்தியா மகசாவுக்கு போய் அங்கே 3 ஆண்டு தங்கியிருந்து 2 ஆண்டு கபாவுடைய வாசலிலே விழுந்து அழுதார்கள்.
ஏதாவது ஒரு துறையிலே நல்லவர்களாகணும், சமுதாயத்தை காக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கணும் இருக்கிறீர்கள். எப்படி இருந்தாலும் சரி, காபிலியத்தினால காரியம் காபிலியத்து இருக்கிறது. அதெல்லாம் தந்தை ஒரு பெரிய பதில். தந்தவராஜர் காபிலியத்தை சொன்னால் திறன்பட ஓய்வு கொடுப்பது. அவர் இருக்கிறாரே பாலி குமாரை ஓய்வு கொடுப்பார், போல மக்களை மதிக்கிறார்களா, மக்களுடைய கல்வியை இடம்பெற்றிருக்கிறீர்களா? இந்த காபிரியத்து மகபூலியத்தும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த சமுதாயத்தை திருத்த முடியும். வரும் தேன் போல புரட்சியினால யாரும் திருந்த மாட்டார், யாரும் திருந்த மாட்டார். கராசி இருக்கக்கூடாது, காசு வேணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. காசு உங்களை தேடி வரணும், காசை தேடி நீங்கள் போகக்கூடாது. அதனால் உள்ளதை உள்ளவாறு சொல்வார்கள், எனக்கு கீழ்மையா என்ற ஒரு ஒரு கீமியா என்று சொன்னால் பித்தளையை தங்கமாக ஆக்கக்கூடிய ஒரு கடை, தங்க மாற்று கடை என்று கீமியா. பித்தளைய அது ஒரு சில கர்மங்கள் இருக்கதை சொன்னால் தங்கமாக கீமியா. ஆனால் அது சொல்லுகிறார்கள், எனக்கும் கீமியாவில் கொஞ்சம் தெரியும். அறிங்களே, இந்த சமுதாயம் நம்முடைய அபானந்தாக இருக்கிறது. நாம் எத்தனை வருடம் புதுச்சோரை சாப்பிட்டோம், பக்குவத்தை சாப்பிட்டோம், நமக்கு பாதல் என்றும் மௌனவை என்றும் பட்டம் கொடுக்கிறார்களே, இந்த பட்டத்தை வாங்கினதற்கு பிறகு இங்கிலீஷ் படிக்கணுங்க, அதை படிச்சு நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் என்று தலையிட்ட தொப்பியை தூக்கி எறிஞ்சோம்னா கிராக்கு வச்சுக்கிறா, சீரட்டு குடிக்கிறா, இவன் மௌனவியா என்று சொல்ல கூட தெரியல. இவளை கூப்பிட்டு பாத்தியா ஓதுறதுக்கு, நம்ம பாத்தியா ஓதிக்கலாம் பாருங்க. அப்படியா பொதுச்சொன்னாங்க, அதனால அதற்கு பொதுச்சத்தை நான் சாப்பிட்டு விட்டு சமஸ்தானத்திலே ஹைதராபாத் சமஸ்தானத்திலே கிடைக்கிற டிப்டி கலெக்டருடைய வேலை கஷ்டப்பட்டு அதை வாங்கினார்கள். எழுதி போட்டு கஷ்டப்பட்டு இந்த பதவி கிடைத்தது. கிடைத்த பதவியை விட்டு விட்டு வந்தார்கள். நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, நீ பொது தொண்டு செய்யணும். தென்னிந்தியா ஒன்னிலிருந்து தென் மாநிலம் நல்ல படம் பெறணும், அல்லாவுடைய பக்தர்களாக ஆகணும், நீ மதசாவை நடத்து என்று சொன்னதுனாலதான் வந்தார். இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், காவிரியத்தோட மகபூலியத்து வரும். இந்த மகபூலியத்தை வந்ததற்கு பிறகு நான் பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்திலே, இந்த பிரச்சாரத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் காண முடியும். அதனாலே நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், மக்கூலியத்தாளர்களுக்கு உண்டான முறையை கையாளணும். அந்த கையாட்டாதான் சரி வரும், இல்லைன்னா நமக்கு ஒரு காலம் சரி வராது. ஆக நமக்கு மௌலானா மௌலவி என்று பட்டம் கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த மௌலானா மௌலவி யார் கொடுத்த பட்டம்,
யார் கொடுத்த பட்சம்? என் அருமை நண்பர்களே, அருமை உணவாக்களே, யார் கொடுத்த பட்சம்? மதரசாவா கொடுத்துச்சு? மதரசா கொடுக்கல. உங்க சதுர்முகரிசா இருக்கிறவர் கொடுத்தாரா? அவர் கொடுக்கல. நிர்வாக சபை கொடுத்ததா? அவரும் கொடுக்கல. என்னை யார் கொடுத்தது? இது தேசிய விருதுங்க, சர்க்கார் கொடுத்தது. மௌலானா மௌலவி சர்க்கார் கொடுத்த தேசிய விருது. புள்ளை விசீபனா இல்லாமா கதபல்லாவுனா உகமூரானா. யாரு உகமூரானா? யாரு? அல்லாதான் மௌலானா. வழிகாட்டும் தலைவன், எங்களுக்கு கண்ணை கொடுத்து, கண்ணை கொடுத்ததுக்கு பின்னாலையும் நாம் கட்ட வழியிலே போயிடுவோம், கண்டு கொடுத்து குருடனாக ஆயிடுவோம் என்று கண்ணை கொடுத்து வழிகாட்டுவார்கள். எனக்கு சீரான வழிகாட்டி மௌலானா. அண்ணா கொடுத்த போட்டவங்கோ காரி காரி வந்த காரி ஒரு காரி காரி என்று யார் பண்ணுவாரும் பத்தமையும் கூறுவானா? நாங்க குர்ஆன் ஓதுனா ஜிப்ரீல் மூலமாக அந்த குர்ஆனை பிம்பிக்கிறாங்க. தலவுனா அடைக்க இந்நபை மூசாவை ஹாரூன் பற்றி நாம் தான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறோம். இணைந்த ஒரு மகான் முத்ததான் ஒண்ணும் இல்லை. என் புத்தி சொல்லி சொல்றேன். ஒரு பயானை சொல்றாங்க. ஒரு சையா இருந்தா, சையா மூலமா சையாண்டா உலகம் சுத்தி வந்த ஒருவன், அவனிருந்து ரிப்போர்ட் எனக்கு கிடைத்திருக்கிறது. பிரான்சிலே பேரூத்திலே மதரசா இருக்கிறது. மதரசா பெரிய மதரசா இருக்கிறது பேரூத்திலே பிரான்சிலே. இந்த மதரசாவுக்குள்ளாலே போனால் தாருல் ஹதீஸ், தாருத் தஃப்ஸீர், தாருத் தாரீக், தாருல் குர்ஆன், தாருல் குர்ஆன் இப்படியே போர் போட்டிருக்கிறது. அங்கே ஓதி கொடுக்க புகாரி ஓதி கொடுக்கப்படுகிறது, இதாயா ஓதி கொடுக்கப்படுகிறது. காலேஜிலே நம்முடைய அரபி காலேஜில் ஓதிக்கப்படக்கூடிய பிரதானமான கிதாபுகள் அங்கு ஓதி கொடுக்கப்படுகிறது. ஓதரவரும் கிறிஸ்தவன், கற்பித்தவரும் கிறிஸ்தவர். மூத்த அல்லுமே ஈசாயிகளை, அல்லுமே ஈசாயிகளை. பார் அதிசம் பார், நபி அவர்கள் எந்த சொல்லிலே தவறு இருக்கிறார்கள் என்று எழு. குர்ஆனை ஆராய்ச்சி செய். குர்ஆனிலே எந்த தவறு இருக்கிறது என்கிறதை எடுத்து அதை வெளிவிடு. அம்பலமாக்கு, இஸ்லாத்திய அம்பலமாக்கு என்று காலேஜில் நடத்துகிறான். அரபியிலே பிரசங்கம் செய்தால் நீங்கள் பெய்யாழ்வார் முடியுமா? கிரேக்க தத்துவ ஞானிகள் இருக்கிறார்களே, சாக்ரட்டிஸ், புராட்டன், சுகராத்து, புகராத்து, தானியுஸ், அபலாத்தூன், மௌலானா மௌலவி அபலாத்தூன்,
போலா நாமோனி சொல்றா போலா நாமோனி அப்படி அவளுக்கு பிரச்சனை யாரு பண்ண முடியும் ஆர்மியிலே பெரிய பக்கம் சமுதாயத்திலே நம்மளை இந்த பக்கத்தை கொண்டு அவர்கள் மதிக்க வேண்டும் சிங்கப்பூருக்கு போனோம் பெரிய பெரிய நிர்வாகிகளுடன் போயிருக்கிறோம் அது எங்க செக்ரட்டரி சார் கூட சொல்லி இருக்கிறேன் அவர் தாப்பனாலும் கூட இருந்தார் அரசு துணிவுத்தை சார் நம்ம ரம்பாக மறுப்பது பழைய சக்கத்தை ஜமீன்பா நம்ம ரம்பாக அவரும் இருந்தார் அப்பொழுது நாசிலும் இருந்தார் நானும் போயிருக்கிறேன் சிங்கப்பூர்ல ஒரு இடத்துல பேசுகிற போது பெரிய செல்வந்தர் பெரிய செல்வந்தர் ஓடீஸ்வரர் இந்த போனப்ப அவர் சொன்னார் இந்த அரபு லட்சாக்கள் கூடுங்க கூடுங்க இவர்களெல்லாம் ஒரு சேவையும் செய்யல அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் தான் எனக்கு இடம் இல்லை நான் வாசப்போரத்தை உட்கார்ந்து இருக்கிறேன் அவர் சொல்றார் வாண்டாம் இவர்களெல்லாம் அவர் நிர்வாக சபை இருக்குது அராசனி காலத்திலே எப்படி இருந்ததோ அந்த நிர்வாக சபை போல செல்வந்தர்களாக இறங்கி வர வேண்டும் தானத்தை கொடுக்க வர வேண்டும் தொட்டிக்குள் இருக்கிற படம் வெளியே வர வேண்டும் உள்ளே இருக்கா முடியும் உடனே மலக்கு சொன்னாங்க எங்க மனசா தானே கொடுத்துச்சு ஈய மக்கள் ராமன் எங்க எங்க மனசா தானே கொடுத்தது இப்படியே பலரை சொன்னார் போங்க அந்த மனசெல்லாம் ஆழ்ந்தானா என்றார் உடனே வெளிவந்துட்டோம் முக்கால் மணி டைம் பேசி ஒரு பைசாவும் கொடுக்கல இவங்க பைசாவும் கேட்கல வந்தோடனே மலக்கு சைசா உங்களுக்கு நான் பணிந்து கூறுவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சரீரத்துக்கு மாற்றமான கொள்கை எங்கு பார்த்தாலும் காலியாடி கூட்டமும் தௌஹீத் என்ற பெயரால் சுண்ணத்துக்கு வசதி செய்கிற கூட்டமும் நிறைந்து வருகிறது இப்ப மோதிசிலாவை பற்றி தெரியல கூட்டம் இல்ல அதெல்லாம் போச்சு மோதிசிலாக்க எதுவும் இல்லை மோதிசிலாவை பற்றி தெரியல கூட்டம் இல்லை இப்பொழுது காலியாடியை பற்றி தெரியல கூட்டம் வேணும் அதனால மதர்சாக்களிலே நான் வேண்டிக் கொள்கிறேன் எங்கெல்லாம் அருள் மதர்சாக்கு நடக்கிறதோ அங்கே மோதிசிலாக்கள் பற்றி சொல்லுகிற இடத்திலே காலியாடியை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாரம் வாரம் ஒரு முறை சங்கத்திலே கேள்விக்கு அங்கே ஒருவர் பதில் சொல்ல வேண்டும் உற்சாகத்தில் ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும் நாட்டிலே இருக்கின்ற தீய சவால்களை எல்லாம் சமாளித்து இந்த சமுதாயத்தை காக்க வேண்டும் ஆயிப்பிலே இந்த சமுதாயம் நமது அமானத்து நம்மை பார்த்திருக்கிறது நம்முடைய வழிகாட்டலை எதிர்நோக்கியிருக்கிறது நாம் சரிவர நடந்தால் அவருடைய படம் எல்லாம் நம்முடைய மடிமே வந்துவிடும் படத்தெல்லாம் கேட்க வேண்டிய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் ஆகவே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய நிர்வாக சபைகளையும் அறிவி மசாக்களையும் ஆளுகின்ற இம்மத்துவார்களையும் ஊரில் உள்ள எல்லா சமாத்துவார்களையும் ஆளாதக்கூடிய அந்த வர்க்கத்தினால் நமக்கு சீரான பாதையை காட்டி எதிர்காலத்திலே பலமான முஸ்லீம்கள் உண்டாகி தீய சக்திகளெல்லாம் அழித்து ஏராளமான சுகத்தை பின்பற்றுகிற
இந்த சஹாபாக்களுடைய வழிமுறையை நமக்கு அல்லாஹ் தஆலா காட்டி நம்ம எல்லாம் ஒரு நல்லடியார்களாக அல்லாஹ் பொன்மானவன். இந்த திருமகளுக்கு முன்னாடி இந்த திருநேரத்திலே கேட்கப்படும் இந்த திரு துவாவை அல்லாஹ் மனமிறங்கி அங்கீகரிப்பானாக. ஆமீன்.